இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான ரம்ஜான் பண்டிகை என்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் பிரதமர் தமிழக முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ரமலான் புனித மாதத்தின் நிறைவை இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள் அதன்படி நாடு முழுவதும் இன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்நாளில் மசூதிகள் அல்லது ஈத்கா மைதானம் உள்ளிட்ட பொது இடங்களில் ஒன்று கூடி சிறப்பு தொழுகைகள் நடத்தி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது வழக்கம் இருப்பினும் கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக ரம்ஜான் பண்டிகையை இஸ்லாமியர்கள் வீட்டில் இருந்தபடியே கொண்டாடினர் ரம்ஜானை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சகோதரத்துவம் மற்றும் நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்தும் வகையில் ரம்ஜான் புனித பண்டிகை கொண்டாடப்படுகிறது மனித குலத்தின் சேவைக்கு தம்மை அர்ப்பணித்துக் கொள்வதற்கும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் ஒரு சந்தர்ப்பமாக இந்நாள் அமைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்த இனிமையான தருணத்தில் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அனைவரின் உடல் நலம் மற்றும் ஆரோக்கியத்திற்காக தாம் பிரார்த்திப்பதாகவும் அனைவரின் கூட்டு முயற்சியோடு உலக பெருந்தொற்றை வெற்றி கொண்டு மனித சமூகத்தின் நலனுக்கு தொடர்ந்து தொண்டு செய்வோம் என்றும் இந்த நன்னாளில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார் தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் கடுமையான விரதத்தை கடைபிடித்து உலக நலனுக்காக பக்தி உணர்வோடு வழிபடும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு தமது இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார் இந்த ரமலான் கொரோனா என்ற கொடியின் நோயில் இருந்து நம்மை விடுவிக்கும் ஒரு பண்டிகையாக அமையட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் தியாகமும் ஈகையும் இணைந்த மார்க்க நெறியினை பின்பற்றி வாழும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு தமது இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார் தமிழக மக்களுக்கே உரிய பெருமைக்குரிய பண்பாடான அனைத்து மத சகோதரத்துவம் என்றென்றும் நீடித்து நிலைத்திருக்கும் வகையில் இந்த பெருநாள் அமையட்டும் என்றும் பேரிடரில் இருந்து அனைவரும் மீள்கின்ற நன்னாளுக்கு இந்த பெருநாள் துணையாகட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இஸ்லாமிய பெருமக்களின் புனித நாளான ரமலான் நன்னாளில் ஈகை குணமும் சகோதரத்துவமும் ஒற்றுமையும் ஓங்க பெற்று இறைவனின் அருட்குடையால் இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவரும் மகிழ்வுடன் வாழ வாழ்த்துவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தமது வாழ்த்து செய்தியில் நபிகளின் விருப்பப்படி இஸ்லாமியர்களின் சமுதாய பணி தொடர ரமலான் நாளில் தமது இனிய வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட தலைவர்களும் ரமலான் பண்டிகையையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நாகை மாவட்டத்தில் நாகூர் திட்டசேரி வடகரை ஆளியூர் வல்லவாலாடி மற்றும் நாகை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் இஸ்லாமியர்கள் தங்களது இல்லங்களிலேயே எளிமையான முறையில் தொழுகை நடத்தி ரமலான் பண்டிகையை கொண்டாடினர் ரமலான் பண்டிகையின் போது கொண்டாட்டங்களுடன் காணப்படும் நாகூர் தர்கா ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் இன்று வெறிச்சோடியது திருப்பத்தூர் மாவட்டத்திலும் வாணியம்பாடி ஆம்பூர் பேரணாம்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சமூக இடைவெளியை பின்பற்றி வீடுகளிலேயே மக்கள் தொழுகை நடத்தினர் இதனால் பள்ளி வாசல்கள் மற்றும் ஈத்கா மைதானங்கள் ஆள் நடமாட்டம் இன்றி வெறுச்சோடின கொரோனாவின் கோர பிடியிலிருந்து இந்த உலகமும் மக்களும் மீண்டு வர பிரார்த்தனை செய்ததாக இஸ்லாமியர்கள் தெரிவித்தனர் திருவுற்றியூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள இஸ்லாமியர்கள் ஒரு வீட்டின் மாடியில் சமூக இடைவெளியை பின்பற்றி முகக்கவசங்கள் அணிந்து சிறப்பு தொழுகை நடத்தினர் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களுக்கு நன்மை சேர்க்கும் விதமாக சிறப்பு தொழுகை நடத்தியதாக இவர்கள் தெரிவித்தனர்